السلام عليكم ورحمة الله وبركاته guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னா நான் இதுக்கு முன்னால ஒரு காணொளி ஒன்னு போட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னால அதாவது கடைசிக்கு முன்னால ஒரு காணொளி ஒன்னு போட்டிருக்கிறேன் அக்ரோனையின் மறுபக்கம் என்று சொல்லி டைட்டில்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் பார்க்காதவங்க மேல ஐ கார்டு கொடுக்கிறேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்திருக்கிறேன் பாருங்க கட்டாயமா பாருங்க அதோட இந்த காணொலியுடைய விஷயம்தான் பேச வந்திருக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ் என்னோட கால் பண்ணி பேசினாங்க ஃபொரின்லேருந்து கூட கால் பண்ணி பேசினாங்க அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க நேரில் பேசினாங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க ஊரில் உள்ளவங்க நிறைய பேர் என்னோட பேசும்போது மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு விஷயம் தான் சொன்னாங்க ஒரு சில பேர் பேசினாங்க அந்த வீடியோவை எடுத்துருங்கன்னு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னாங்க ஆனால் நான் எடுக்கல இருந்தாலும் நான் என்ன நோக்கத்துக்காக வேண்டி போட்டனோ இன்ஷா அல்லாஹ் அவங்க அந்த நோக்கம் நிறைவேறாத வரைக்கும் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ எடுக்க மாட்டேன் அவங்களோட அதாவது வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த வீடியோ கூட செஞ்சிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க கட்டாயமாக பார்த்து அந்த வீடியோக்கு கீழாலே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எழும்டா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று தாங்க ஏண்டா அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் அது கெட்டதோ நல்லதோ இன்ஷா அல்லாஹ் அதே போல் நிறைய பேர் என்னோட பேசினவங்க ஒரு சிலர் வந்து இன்னும் சிலர்கிட்ட வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா கழுவி ஊற்றினன்னு சொல்லுவோமே அந்தளவுக்கு கழுவி ஊற்றிருக்கிறாங்க எதுக்கு தான் இந்த காணொலி செஞ்சன்ற ரீதியில் அவங்க கழுவி ஊற்றிருக்கிறாங்க என்னமோ தெரியா ஏவோ தெரியா நான் அக்குர்ணன்ற ரீதியில் அக்குர்ணையிலே இருந்து கொண்டு அக்குர்ணையை எதிர்த்து அக்குர்ணைக்கு எகெயின்ஸாக இருந்த ஒரு காணொலி போட்டுன்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க போல அல்லாஹு ஆலம் அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியும் நாங்கள் எந்த நோக்கத்தில் இந்த வீடியோ செஞ்சேன் அது மட்டும் இல்லை இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நான் இந்த காணொலியை எடுக்க மாட்டேன் எதுவரைக்கும் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் ஏதாவது ஒரு ஹெல்ப் போய் சேரும் வரைக்கும் அப்படி பேத்து ஹெல்ப் ஏதாவது கிடைச்சாலும் கூட இன்ஷா அல்லாஹ் அந்த ஹெல்ப்பையும் கட்டாயமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த காணொலியை பார்த்த எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இருக்கும்டோ என்னால் ஹெல்ப் பண்ண இயலாத நிலைமையில் நான் இருந்து கொண்டும் என்னால் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் வந்து நான் செஞ்சிருக்கிறேன் அதாவது இந்த காணொலியை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறது அதாவது அவங்களோட கஷ்டத்தை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறது இன்ஷா அல்லாஹ் முடியுமானவங்க யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க தானே என்ற ரீதியில் இது வந்து அக்குர்ணையை சேர்ந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை வெளியுள்ளவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம் அதனால தான் அப்படி அந்த காணொலியை நான் அவர் யூடியூப்பில் பகிர்ந்து கொண்டேன் அது மட்டும் இல்லை இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் எந்த விஷயங்களை வந்து பிறர்த்த கதைச்சி தெரிகிறதை விட அது பெரிய ஒரு பாவம் பொல்லாத பாவம் எந்த குறைகள் நிறைகள் என்னமாலும் இருந்தேன்னு சொன்னால் என்னோட நீங்கள் கதைச்சி டிஸ்கிரிப்ஷனில் கீழே என் ஃபோன் நம்பர் தந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க என்னோட தொடர்பு கொள்ளையிலும் அதே போல் இந்த வீடியோவில் சைட்லேயும் என் ஃபோன் நம்பர் தந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய கதைக்கலாம் அது மட்டும் இல்லை இன்ஷா அல்லாஹ் நல்ல கொமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீடியோ கீழாலே இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லை இன்ஷா அல்லாஹ் சில பேர் செய்யவும் மாட்டாங்க செய்கிறதுக்கு விடவும் மாட்டாங்க அப்படியாப்பட்டவங்க சில பேர் வந்து கதைச்சி திரியிறாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இதை மாதிரி நானும் கூட அக்குர்ணையில் வேறு எந்த ஒரு காணொலியும் பார்க்கல தான் உண்மையிலுமே நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் ஃபெஸ்ட் காணொலியாக இருக்குது அக்குர்ணையில் முதல் தடவையாக இப்படி ஒரு காணொலி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் உண்மைக்குமே பார்க்காததை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த காணொலியை வந்து அதாவது இந்த காணொலின்னு இல்லை இந்த காணொலியின் தான் நான் இதுக்கு முன்னால் அக்குர்ணையின் மறுபக்கம் டைட்டில் வச்சு போட்டிருக்கிறேன் அந்த காணொலியை பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனத்தை பெற்றுக் கொடுங்க அந்த பல நன்மைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொலியில் திரும்ப மீட் பண்ணுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு